மேட்டுப்பாளையத்தில் காலில் காயம் ஏற்பட்டு நடக்க முடியாமல் அவதிப்படும் காட்டு யானைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவிற்கு உதவியாக சுயம்பு என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டது. கோவை மாவட்டம் நெல்லித்துறை வனப்பகுதியில் காலில் காயத்துடன் ஒரு ஆண் காட்டு யானை கடந்த இரு மாதங்களாக சுற்றி திரிந்து வந்தது. காயமடைந்த யானைக்கு சிகிச்சை அளிக்க வனத்துறையினர் கால்நடை மருத்துவ குழு மூலம் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். யானைக்கு எவ்வித பாதிப்புமின்றி சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவிற்கு உதவியாக காட்டு யானையை பிடிக்க சாடிவயல் யானைகள் முகாமிலிருந்து சுயம்பு என்ற கும்கி யானை மேட்டுப்பாளையம் கொண்டு வரப்பட்டுள்ளது. குன்னூர் மலைப்பாதையில் சுற்றித் திரியும் காட்டு யானைகளால் விபத்து நேரிடும் என்பதால் வாகன ஓட்டுநர்கள் கவனத்துடன் வாகனத்தை இயக்க வேண்டுமென வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஊரடங்கு அமலில் இருந்த காலகட்டங்களில் வாகனங்களின் போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்தது. இதனால் மனித நடமாட்டம் இல்லாத இந்த சாலைகளில் வனவிலங்குகள் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தனர். குறிப்பாக யானைகள் பகல் நேரங்களிலேயே சர்வசாதாரணமாக சுற்றித் திரிகின்றன. எனவே மலைப்பாதையில் குறைந்த வேகத்தில் வாகனங்களை இயக்க வேண்டுமென்றும் குறிப்பாக யானைகள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் ஒலி எழுப்பவும் புகைப்படம் எடுக்க வேண்டாம் என்றும் வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக நெல் வயல்களில் இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் வைக்கோல் வீணாகி தீயிட்டு எரிப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். விவசாயிகள் அறுவடை இயந்திரம் மூலம் அறுவடை செய்யும் போது கிடைக்கும் வைக்கோல் தீவனம் 1000 ரூபாய்க்கு கூட விலை போகாததால் விவசாயிகள் தங்களது கால்நடைகளுக்கும் அதனை பயன்படுத்த முடியாத நிலையில் தீயிட்டு எரித்து வருகின்றனர். இதனால் பல்வேறு இடங்களில் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. வேளாண் துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்கி வைக்கோலை உரிய முறையில் சேமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை அருகே கட்டிக்குளம் கிராமத்தில் ராணுவ வீரர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து சிலம்பு சுற்றி வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கொரோனாவிலிருந்து எப்படி தற்காத்துக் கொள்ள வேண்டும், வெளியில் செல்லும்போது முகக்கவசம் அணிய வேண்டும் என்பன உள்ளிட்ட பல விழிப்புணர்வுகளை வலியுறுத்தி பதாகைகள் ஏந்தி அவர்கள் ஊர்வலமாக வந்தனர். மேலும் இளைஞர்கள் மற்றும் சிறுவர்களுக்கு சிலம்பு பயிற்சி கற்றுக் கொடுத்து வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் தாயாரின் சேலையில் தொட்டில் கட்டி விளையாடி கொண்டிருந்த 13 வயது சிறுமி கழுத்து இறுகி பரிதாப வலியான சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில் கோட்டார் குலாலர் தெருவை சேர்ந்தவர் வெங்கடாச்சலம். இவரது மகள் அக்ஷயா 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். நேற்று அக்ஷயா தனது வீட்டு மாடியில் தாயாரின் சேலையில் ஊஞ்சல் கட்டி விளையாடி கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக திடீரென சேலை கழுத்தில் இறுகி மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த கோட்டார் போலீசார் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரியைச் சேர்ந்த 80 கிலோ எடையும் 13 மீட்டர் நீளமும் கொண்ட ராட்சச பிரஷ் பயன்படுத்தி படம் வரைந்து கின்னஸ் சாதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். மஞ்சாலுமூடு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராஜ் ஏற்கனவே 25 அடி உயரமும் 20 அடி அகலமும் கொண்ட அப்துல் கலாம் ஓவியத்தை சார்கோட் பென்சில் பயன்படுத்தி வரைந்து உலக சாதனை படைத்திருந்தார். தொடர்ந்து 1.5 லட்சம் உடைந்த கண்ணாடி துண்டுகளை கொண்டு ராட்சத கிறிஸ்துமஸ் தாத்தா உருவத்தை உருவாக்கியும் சாதனை படைத்தவர். இந்நிலையில் 80 கிலோ எடையும் 13 மீட்டர் நீளமும் கொண்ட ஆர்டிஸ்ட் பாயிண்ட் பிரஷை பயன்படுத்தி ஐயங்காளியின் ஓவியத்தை வரைந்தார். சத்தியமங்கலம் பன்னாரி கோவிலில் தனிமனித விலகலை பின்பற்றாமல் சுவாமி தரிசனம் நடைபெற்றது. ஊரடங்கிற்கு பின்னர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பன்னாரி கோவிலுக்கு பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. நேற்று விடுமுறை என்பதால் தமிழகம் மற்றும் கர்நாடகாவிலிருந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நூற்றுக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வந்தனர். இவர்கள் தனிமனித விலகலை பின்பற்றாமல் சிலர் முகக்கவசம் அணியாமல் சுவாமி தரிசனம் செய்தனர். இதனால் கொரோனா வைரஸ் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.